தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் பரிசுதாவியை வாரும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய இல்லத்திலும் நீர் உம்முடைய பிரசன்னத்தால் நிரம்பி நாம் ஒற்றுமையும் ஜபத்திலும் நாம் ஒன்று கூட்டி சேர்ந்து வாழ்ந்து நம் ஆண்டோர் இயேசுவின் பெயருக்கு மென்மென் புகழ்ச்சி தருகின்ற ஆட்சிமத்திர பிள்ளைகளாக நம்ம ஆஸ்பதத்தில் உள்ள நம் ஆண்டோர் இயேசு கிறிஸ்தின் பெயரால் மன்றாடுகின்றோம் ஆமீன் அனுபவ சகோதர சகோதரனுடைய முதலாவது வாசகத்தில் போன சின்னப்பர் எஃப்எஸ் திருமகத்திலே எவ்வாறு கிறிஸ்துவ குடும்பங்கள் ஈடுபட்ட வாழ வேண்டும் என்று கூறுகின்றார் கணவனாவன் கணவனாக இருப்பவன் தன்னுடைய மனைவியை எவ்வாறு நேசிக்க வேண்டும் எவ்வாறு ஆண்டவர் இயேசு தன்னலன் அந்த அன்பினால் திருச்சபையை நேசித்தாரோ அவ்வாறு நேசிக்க வேண்டும் மனைவியானவள் எவ்வாறு அவருடைய கணவருக்கு அவர் மதித்து கீழ்ப்பிழந்து நடக்க வேண்டும் மற்றும் பிள்ளைகள் எவ்வாறு பெற்றோருக்கு கடமையை அவருக்கு கீழ்ப்பிழந்து நடக்க வேண்டும் என்று கூறுகின்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது பல குடும்பங்கள் அந்த வெவ்வேறு காரணத்தால் பிரிந்து கொண்டிருக்கின்றனர் டிவோர்ஸ் அப்ளை செய்து கொண்டிருக்கின்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் நன்றாக வாழ வேண்டும் என்று நாம் பெற்றோர் யோசிக்கின்றோம் அவ்வாறு அவர் கேட்கின்ற அனைத்தையும் நாம் கொடுக்கின்றோம் சிறப்பாக ஒரே ஒரு பையா ஒரே ஒரு பொண்ணு இருந்தால் செல்ல பிள்ளையானால் அனைத்தையும் நாம் கொடுப்போம் கொடுக்கின்றோம் ஆனால் நம்முடைய பிள்ளைகள் தம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தோல்விகளை எவ்வாறு அவர் எதிர்த்து நிற்க வேண்டும் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை எவ்வாறு எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதை பற்றி நாம் பெற்றோர் கற்றுக் கொடுக்கின்றோமா சிறப்பாக அவருக்கு தன்னுடைய கடமைகளை எவ்வாறு அவர் கடைப்பிடித்து வாழ வேண்டும் என்று கற்பித்து கொடுக்கின்றோமா ஆண்டொரு விஸ்வாசத்தில் அச்சத்தின் வாழ வைக்கின்றோம் என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது அவர் சிறுவாக இருக்கும் பொழுதே அவர் கேட்கின்ற அனைத்தையும் நாம் கொடுப்பதால் அவர் கல்யாணம் ஆன பிறகு அந்த சிறந்த மனோபான்மையில் தான் அவர் இருக்கின்றார் என்னுடைய மனைவி நான் சொல்வதை பற்றியை கேட்க வேண்டும் இல்லை இல்லைனால் மாமியார் மாமனார் பேச்சு கேட்க வேண்டும் இவ்வாறு இருந்தால் எவ்வாறு அவர் ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்க முடியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே போப் பிரான்சிஸ் அவர்கள் குடும்ப வாழ்க்கைக்கு எழுதிய ஒரு சிறந்த கடிதம் அமோரிஸ் லதேசியா எவ்வாறு அன்போடு கிறிஸ்தவ குடும்பங்கள் வாழ வேண்டும் என்று அந்த ஒரு கடிதத்தில் இப்போ ஃப்ரான்ஸ் எவ்வாறு எழுதுகின்றார் ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும் அந்த மனைவி கணவர் மூணு வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் நாள்தோறும் என்ன அந்த வார்த்தைகள் என்றால் ஐ ஆம் சாரி என்னை மன்னித்துவிடு தேங்க்யூ நன்றி ப்ளீஸ் தயவு கூர்ந்து ஏனென்றால் ஒருவர் மற்றவரை அவர் என்னுடைய கணவர் வேலை செய்வது அவர் கொண்டு அவருடைய பணி என்னுடைய மனைவி வீடு வேலை பார்ப்பது இவருடைய பணி என்று நாம் அவரை இகழ்ந்து பேசுவதில்லை மாறாக ஒவ்வொருவரும் அந்த அன்பின் ஆண்டவரின் கடவுளின் கடவுளின் உயரிலும் உறவிலும் சாலிலும் படைக்கப்பட்டவன் ஆக படைக்கப்பட்டவராகவே மதித்து மரியாதையோடு தாம் நாம் வாழ வேண்டும் தவிர இகழ்ந்து பேசிக் கொடுக்கிறது குடும்ப வாழ்க்கைக்கு முறையல்ல எனவே தான் நம் அனைவரும் நாம் குற்றம் செய்கின்றோம் பாவம் செய்கின்றோம் அப்பொழுது நாம் தாழ்ச்சி மனோப்பான்மை இருக்க வேண்டும் நான் தவறு செய்தேன் என்னை மன்னித்துவிட என்கின்ற ஒரு தாழ்ச்சி மனோப்பான்மை எனக்கு நன்றாய் செய்திருக்கின்றாய் நன்றி என்று சொல்கின்ற மனோப்பான்மை தயவு கூர்ந்து என்று சொல்கின்ற மனோப்பான்மை இருந்தால் தான் அங்கே ஒற்றுமை பாசம் அன்பு ஒருவர் ஒரு பொருந்து நடந்து புரிந்து கொள்கின்ற ஒரு மனோப்பான்மை இருக்கும் இல்லை என்றால் நான் சம்பாதிக்கணும் என்னோட காசு இருக்குது என்று என்னுடைய சுயநலத்தை நாம் பார்த்தால் இவ்வாறு குடும்ப வாழ்க்கை நடக்க முடியும் அன்புக்குரிய சகோதர சகோதரர் ஆகவே இன்று பல சூழ்நிலைகள் அவருடைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் டெம்பர்மெண்ட் ஒப்பீனியன் என்று சொல்லி நாம் கோர்ட்டில் போக்கின்ற அப்ளை பண்ணுகின்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் அருந்துகின்ற சாப்பாடு தான் அது டிஃப்ரென்ஸ் ஆஃப் டெம்பர்மெண்ட்ஸ் அந்த அரிசி தண்ணி நெருப்பு அந்த அனைத்தும் சேர்ந்து வாழ்ந்தால்தான் நமக்கு வல்ல மேலேக்கும் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் ஆகவே அனைத்து நம்மளுடைய கையில் இருக்கின்ற அனைத்து ஐந்து விரல்கள் ஒரே சமமாக இல்லை ஆகவே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை போல இல்லை இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒருவரையும் வெவ்வராக சிறந்த குண குணங்களோடு ஆண்டவர் அவரை படைக்கின்றார் ஆகவே அனைவரும் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று நம்ம சொல்ல முடியாது ஆகவே குடும்ப வாழ்க்கையில் இருக்க வேண்டியது ஜப வாழ்க்கை ஆண்டவருடைய விசுவாசம் அந்த நாசரத்து குடும்பத்தில் மிகுந்த பணம் இல்லை பொருள் இல்லை ஆனால் இருந்தது நம் ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னம் ஆகவே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சிறப்பாக நம்முடைய பிள்ளைகளின் இதயத்திலும் பெற்றோர்களாக நாமும் நாள்தோறும் தினந்தோறும் ஜபத்தில் நம்முடைய சமயத்தை செலவழிக்க வேண்டும் எந்த குடும்பம் சேர்ந்து ஜபுகின்றதோ அந்த குடும்பத்தில் எந்த தொல்லை சாத்த நுழைய முடியாது சிறப்பாக இந்த மாதம் அக்டோபர் மாதம் நம் நாள்தோறும் குடும்ப ஜபமாக சொல்ல வேண்டும் நம்முடைய கடமை அன்புக்குரியவர்களே இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த விசுவாசம் நீங்கள் அளிக்கவில்லை என்றால் நீங்கள் வயதான பிறகு அவர் உங்களை மதத்தை நடக்க வேண்டும் உங்களுக்கு கீழ்ப்பிடுக வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது ஏனென்றால் ஆண்டவருடைய அச்சம் ஆண்டோட விசுவாசம் இல்லாத பிள்ளை உம்முடைய எதிர்காலத்தில் அது ஒளி தராத பிள்ளையாக இருக்காது மாறாக இருட்டில் தரும் வாழ்வு பிள்ளையாக இருக்கும் ஆகவே நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் பிரசனை நிரம்பி நாம் அவருடைய கட்டளைகளை கடைப்பிடித்து ஆடவர் அச்சத்தோடு விசுவாசத்தோடு வாழ்கின்ற திறமைக்காக நாம் ஆண்டவரிடம் ஜபிப்போம் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என்னை சையா அல்லே லுயா என்னை செய்யா அல்லே லுயா இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே எவ்வேளையில் ஐய நீதானே எவ்வேளையில் ஐய நீதானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என் சினேகமும் நீரே ஆசையும் நீரே என் எல்லாமே ஐயா நீர்தானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என்னை செய்யா அல்லே லூயா என்னை செய்யா அல்லே லூயா ஜபிப்பமாக ஆழ்ம நீர் குடும்ப வாழ்க்கையில் பிறந்து குடும்ப வாழ்க்கையை தூய்மையாக்கி நீரை யுத்தம் நம்முடைய குடும்பத்தையும் உங்களுடைய திருக்குட்டமென்று அர்ப்பணிக்கின்றோம் அந்த திருக்கூட்டமத்திலிருந்து உங்களுடைய பிரசன்னம் நம்முடைய குடும்பத்தில் இருந்து நம்முடைய பிள்ளைகள் பெற்றோர்கள் வயதானவர் நம் அனைவரோடும் சேர்ந்து ஜபிக்கின்ற வல்லமையில் வளர்கின்ற குடும்பமாக நம்முடைய குடும்பங்கள் ஆஸ்வதிக்குமாறு உங்களுடைய திருப்பன்ற நல்ல பிதாவை ஆமேன் ஆண்டோர் உங்களோடு இருப்பதாக எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவருமே ஆஸ்வதிப்பதாக ஆமேன்